இது தலிர்களாக தலிர் விட்டு கொண்டிருக்கின்ற இந்த பண்டிப்பன்றத்தின் நடுவர் கவிஞர் டாக்டர் அமுதாராமலிங்கம் அவர்களே மற்றும் என் அணியைச் சேர்ந்த என் சகோதரி டாக்டர் கிருஷ்ணம்மாள் அவர்களே ஜுபைதினிசா அவர்களே அங்கே பாருங்கள் மூணு ஆந்த மூழ்ச்சிக்கிட்டு இருக்குது. கவிமதி அவர்களே, மல்லிகா அவர்களே, அப்துல், உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலையிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரகரமாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். நீங்கள்லாம் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியே கிடையாது. ஸோ என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகிறேன். பேசுகிறார் எதிரணியனை பார்த்தா உண்மையிலே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. கவிமதியை நான் ஏற்கனவே நிறைய சொல்லிட்டேன், மூணு பேரும் பேசுனது ஒன்றுமே புரியல. துணையை பற்றி பேசுங்கன்னா துணை துணை தான் பேசியிருக்கிறாங்களே, கண்டி துணையை பற்றி ஒன்றுமே அவங்க பேசலை. கவிமதி இந்த ஒரு பாட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஓடி ஓடி உழைக்கணும், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். இப்ப கவிமதி ஐயாவுக்கு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேராசிரியர்கள் பேச்சில் இருந்தும் அப்பப்போ அவங்க பேசினது பேச்சாங்க, புள்ளி விவரத்தோட சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதோட இல்லை, நான் ஒத்துக்கிறேங்க உண்மையை, பணி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கன்னு சொல்லிட்டு போக போறாரான்னு தெரியல, பார்க்கலாம். அவருடைய உரையில் இருந்து நாம் கேட்போம். சகோதரி சுபைத்தினிஷா சொன்னாங்க, அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது அப்படின்னு. ஒத்துக்கிறோம், உண்மைதான், அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது தான். எல்லாம் ஆம்பளை வேலைக்கு போனால் எல்லாம் நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டான், நாடு சுபிச்சமாக இருந்தது. எல்லாம் இப்போ பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு வார்த்தை பேச முடியல. நீங்கள் சும்மா நினைக்காதீங்க, என்ன ரொம்ப சவுண்டு ஏறுது, நடக்குதா இல்லையாங்க? என்ன ரொம்ப சவுண்டு ஏறுது? சரி இருந்துட்டு போகுது, நீங்கள் வேலைக்கு போய் பணம் சம்பாரிச்சிட்டு வரீங்க, ஓந்துட்ட நீ வச்சுக்கோ, ஏந்துட்ட நான் வச்சுக்கிறேன். நீ மூத்த பிள்ளைக்கு ஓந்த துணிமணி நீ தோவை, இலை உள்ளிக்கு துணிமணியாக நான் தான் வைக்கிறேன். இப்படியா சொல்கிறாங்க? ஒரு துணையோடு, அன்போடு, அரவணைப்போடு, ஆதரவோடு இருவரின் சம்பாத்திய பணங்களையும் மொத்தமாக போட்டு வரவு செலவு கணக்கு பார்த்து அந்த துணைக்கு துணையாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்பது தான் பெண்களின் வாழ்க்கைக்கு வளம் சேர்ப்பது என்பது இங்கே உங்களுக்கு சொல்லித்தான் தெரியணுமா? துணையால் மட்டும் எதையும் அடைய முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லிட்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரைக்கும் மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் துணை வரவே முடியாதுங்க. பணி இருந்தால் தான் அதை நாலு பேர் கூட்டிகிட்டு போகணுன்னா கூட அந்த பணிக்கு ஆள் வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு அவர்களுடைய சகோதரியே வந்திருக்காங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு. அவருடைய உடன் பிறந்த சகோதரியே, நீ என்ன சொல்றது பணியை பத்தி? துணையினுடைய ஆழம் உனக்கு தெரியுமா? அதை நான் சொல்றதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி அவருடைய சகோதரியே இங்க வந்திருக்கிறார்கள். சோ பெரிய வீடு ஒன்று கட்டியிருக்கோம், அதுல சின்ன ஒரு வாசக்காய் இல்லாம எல்லாத்தையும் போட்டு மூடிடுங்க, பெரிய வீட்டை அனுபவிக்க முடியுமா? அந்த பெரிய வீடுக்க நீங்கள் வந்து அனுபவிக்கணும்னா அந்த சின்ன வாசக்காய் வச்சிங்கன்னா தான் நீங்கள் வெளியே போகும்போது பூட்டிட்டு சேஃபாக பாதுகாப்பாக உள்ள பொருள் எல்லாம் வச்சுட்டு போகலாம். ஸோ பாதுகாப்புக்கு அந்த சின்ன வாசக்காய் தேவை, நீங்கள் அந்த வீட்டை முழுசாக அனுபவிக்க அந்த வாசல்காய் தேவை. அந்த மாதிரி தான் இங்கே துணை. துணை என்பது ஒரு சிறிய வாசல்காக இருந்தாலும் உங்களை முழுவதுமாக அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வந்தே உங்களுக்கு இருப்பது, துணையாக இருப்பதே நம் வாழ்க்கை துணைதான். ஔவையார்ல இருந்து இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற அமுதாராமலிங்கம் வரைக்கும் பெண்கள் போராடி போராடி போராடிதான் முன்னேறி வந்திருக்கிறாங்க. அன்னையாக இருந்த நம்முடைய மதர் தெரசாவை நினைச்சு பாருங்க, துணையே இல்லாம தாங்க சாதிச்சாங்க. எத்தனை குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள், உலகம் முழுவதும் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? துணையே இல்லைன்னா கூட வாழ முடியும், ஆனால் ஒரு பணி இல்லாமல் இன்று வாழ முடியாது.